ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உமாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு செய்யலாங்க. அயன் சத்து அதிகமாக உள்ள மாப்பிள்ளை சம்பா அரிசியில் மினி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அப்படியே அதுக்கு ஒரு கொத்தமல்லி சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்புங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவும் போட்டுக்கிறாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாசிப்பருப்பு சீக்கிரமாக கரிஞ்சு போயிருங்க, பார்த்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. 1 பெரிய வெங்காயங்க, 1 கேரட்டு, 1 குடமிளகாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைங்க, கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக காரத்துக்கு சில்லி ஃப்ளக்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு மிளகாய் பொடி வேணாலும் போட்டுக்கலாங்க. 1 கப்பு வறுத்த மாப்பிள்ளை சம்பா மாவு எடுத்திருக்காங்க. வறுத்த மாவுங்க இது. மாப்பிள்ளை சம்பா அரிசி நல்லா கழுவி காய வச்சு வறுத்து எடுத்து வச்சுருக்காங்க. 1 கப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறாங்க. தண்ணிங்க, நல்லா கொதிக்க வச்ச தண்ணிங்க. தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சப்புறம் தாங்க எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் ஊற்றி ஒரு கெட்டியமான பதம் வர அளவுக்கு பிசைஞ்சிக்கலாங்க. இதுலேயும் உங்களுக்கு நெய் எண்ணெய் ஏதாவது விருப்பப்பட்டால் போட்டுக்கலாங்க. இந்த மாவில் நான் எதுவும் போடலைங்க. கொஞ்சமாக கையில் நெய் தொட்டு உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இந்த வேலை செய்யும்போதே நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சிடணுங்க. தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணுங்க. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் வந்து அயன் சத்து ரொம்ப ஜாஸ்திங்க. ஞாபக சக்தி கூட அதிகம் இருக்கும்னு சொல்கிறாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. டயபெட்டிஸ்க்கும் ரொம்ப நல்லதுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதை வச்சு மூடி வச்சுக்கலாங்க. இந்த இட்லி தட்டு உள்ளர வச்சு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க. 1 டீஸ்பூன் கடுகு சீரகம், 1 4 பல் பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்காங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக புளி போட்டிருக்காங்க, அதுவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி இலை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்காங்க. தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அந்த கொத்தமல்லி இலை போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி இலை போடும்போது நம்ம ஸ்டவ் அணைச்சிட்டு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் நல்லா ஃப்ரை பண்ணால் போதுங்க. கொத்தமல்லி இலை போடும்போது நம்ம ஸ்டவ் அணைச்சிடணுங்க. அணைச்சிட்டு அந்த சூட்டில் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அது ஆறட்டுங்க அந்த சட்னி. அதுக்குள்ளே இருப்பாருங்க, இது வெந்துருச்சுங்க. கரெக்டாக எனக்கு 13 நிமிஷம் ஆச்சுங்க வேகிறதுக்கு. அது அப்படியே இருக்கட்டுங்க. சட்னி பாருங்க, கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. மிச்சம் இருக்க மாவில் மறுபடியும் நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் செய்துக்கலாங்க. இந்த மாதிரி பிடி கொள்ளுக்கிட்ட மாதிரி கூட செய்துக்கலாங்க. பாருங்கள், இப்படி கூட செய்துக்கலாம். பாருங்க, எல்லா கொழுக்கட்டையும் வெந்துருச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். சூப்பரான ஹெல்த்தியான மாப்பிள்ளை சம்பா அரிசியில் மினி கொழுக்கட்டை ரெடிங்க. இந்த ரெசிபி நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டயட் ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி எடுத்துக்கலாங்க. நான் ஏற்கனவே இட்லி தோசை போட்டிருக்கோங்க மாப்பிள்ளை சம்பா அரிசியில், சாதமும் செய்திருக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அரிசியில் தாங்க செய்தது. இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஹெல்த்தியான மினி கொழுக்கட்டை, ஹெல்த்தியான சட்னி கொடுங்க. தேங்க்யூ.